நம்ம பத்து கேவ்ஸ்க்கு வந்திருக்கோம். பாருங்க முருகன் எவ்வளவு அழகா இருக்காருன்னு. தேங்க் காட் இப்போ இங்க வெயில் இல்ல. டயர்ட் ஆகுது, நல்லா டயர்ட் ஆகுது. ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா ஏறிட்டோம். வேற லெவல்ல இருக்கு காய்ஸ் இந்த குகை. சோ தண்ணி பாருங்க எப்படி சொட்டிட்டே இருக்குன்னு. ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான கோவிலா இருக்கு. காய்ஸ் நாங்க கீழே வந்துட்டோம். அங்க பாருங்க பின்னாடி முருகன் தெரியறாரு. Guys, நம்ம பத்து கேவ்ஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது மலேசியா முருகன் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்திருக்கோம். அதான் வந்து பத்து கேவ்ஸ் அப்படிம்பாங்க. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 141 feet நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஹைட்டு. ஆல்சோ ஸ்டெப்ஸ் ஏறி தான் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு மலை கோவில். இது வந்து ஃபுல்லாக லைம் ஸ்டோன் கேவால ஆன ஒரு மலைங்கிறாங்க. நம்ம அந்தமான்லாம் பார்த்தோம் இல்லையா, லைம் ஸ்டோன் கேவ் அந்த மாதிரி ஒரு கேவ் குகை கோவில் தான் போல. ஆல்சோ இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 272 steps நீங்கள் ஏறி போகணுமா. ஸோ அப்படியே நம்ம போகலாம். காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ புறா இருக்குன்னு. ஆக்சுவலாக செப்பல் வந்து நீங்கள் இங்கே கழட்டி விடணும்னு அவசியம் இல்லை காய்ஸ். மேலே வரைக்குமே தோ பாருங்கள் முருகன் தெரியறாரா. நம்ம வந்து அங்கே மேலே போகணும், படியில் ஏறி செப்பல் போட்டு மேலே போகலாங்கிறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்சுட்டு உள்ளே கோவில் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி கழட்டி போட்டால் போதும்னாங்க. காய்ஸ் அங்கே பாருங்கள் முருகன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது நேரில் பார்க்கும்போது. அங்கே கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் தான். அதில் தான் நம்ம ஏறி போக போகிறோம். இதுக்கு முன்னாடியே மலேசியா சிங்கப்பூர் ட்ரிப்புடைய 9 videos நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கலனா நான் கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி சொன்னாங்க இங்கே குரங்குங்க வந்து ஜாஸ்தியாக இருக்குமா, ஸோ நம்மளுடைய பேக்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்க சொன்னாங்க. சம்டைம்ஸ் வந்து பிடுங்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கேமராலாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப கிட்டக்கு போய் எடுத்தா கேமராவையும் பிடுங்கிடும்னு சொல்லி சொன்னார் கைடு. எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போம். இந்த ட்ரிப் நான் சேலம் எஸ்எஸ் டிராவலோடைய குரூப் டூரில் புக் பண்ணி போனேன். இவங்க சிங்கப்பூர் மலேசியாவுக்கு சூப்பராக ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி சேலம் எஸ்எஸ் டிராவலை காண்டாக்ட் பண்ணி இந்த ட்ரிப்பை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அந்த படிக்கட்டெல்லாம் கலர் கலராக கொடுத்துருக்கறனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஸோ மறந்துடுவோம் அவ்வளோ படிக்கட்டு நம்ம ஏறுறோம் அப்படிங்கிறதையே. ஸோ அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். என்னுடைய ட்ராவலை பற்றி லைவாக தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படி கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா எண்ணெய் நெய்யில் அந்த மாதிரி கடவுள் கிடையாது கொண்டு வந்தாங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ கேஃபிலாக நடக்க சொல்லியிருக்காங்க. படி வசம் ரொம்ப குட்டி குட்டி படியாக தான் இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் கேஃபிலாக நடக்கும். இவ்வளோ படி தான் நம்ம ஏறி வந்திருக்கோம். இதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது, போகலாம். தேங்க் காட் இப்போ இங்கே வெயில் இல்லை, அதனால் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. பட் வெயில் மட்டும் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நடக்க முடியாது. நான் பார்க்கும்போது தெரியல, நடக்கும்போது பயங்கரமாக டயர்டாகுது காய்ஸ். பாதி ஏறிட்டோம், இன்னும் பாதி தான் ஏறிடலாம். பாதி கூட இல்லை, பாதிக்கு மேலே இருக்கும். என்ன பார்க்கலாம், வாங்க ஏறும். அடுத்து பச்சை கலர் படி, அடுத்து பிங்க்கு. ஸோ ஒன்றுக்கும் ஒவ்வொரு ரெஸ்ட் பாயிண்ட் போட்டு வேண்டிதான். இவ்வளோ தூரம் ஏறிட்டோம். இங்கே பாருங்கள் முருகனோட பேக் போஸ் சூப்பராக தெரியுது. இங்கேருந்து வியூவும் கூட அதோ தெரியுது பாருங்கள். கோவில் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் நடந்தோமான்னு. டயர்ட் ஆகுது, நல்லா டயர்ட் ஆகுது. பிடிக்குங்க, எதை பிடிச்சாலும் அப்படிதான் இருக்குது. ஆமாம் காய்ஸ், ஆக்சுவலாக இது ஒன்று தான் ஆப்ஷன். லிஃப்ட்டு கேபிள் கார் இல்லை எதுவும் கிடையாது. மேலே வந்து முருகனை பார்க்கணுன்னா நீங்கள் படியேறி தான் வந்தாகணும். அதே மாதிரி ஆக்சுவலாக உள்ளே கோவில் உள்ளார வந்து கேமரா அலோட் கிடையாதுன்னாங்க. ஸோ உள்ளே உங்களுக்கு நான் எதுவும் காட்ட முடியாது, வெளியே மட்டும் தான் காட்ட முடியும். இப்போவே நான் அதை சொல்லிடுறேன். ரொம்ப கிட்டக்க நெருங்கியாச்சு. இன்னும் இந்த ப்ளூ ஸ்டெப்ஸ் அப்புறம் ரெட்டு, இந்த ரெண்டு ஏறிட்டோன்னா நம்ம போயிடுவோம். எங்கள் அம்மா ஆல்ரெடி போயிட்டாங்க, நான் தான் லேட்டு. டன் மக்களே, ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டோம். அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் அந்த லைம் ஸ்டோன் கேவ். ஆக்சுவலாக லைம் ஸ்டோன்லேருந்து தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, நம்ம அந்தமானில் கூட பார்த்துருப்போம்.
நல்லா ஃபுல்லாக அதுலேருந்து தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தொட்டால் அதோட வளர்ச்சி நின்றுமா, அதாவது இப்படி கோடு கூட வருது பார்த்திங்களா, அந்த வளர்ச்சி வந்து நின்றுடும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை தொடக்கூடாது. நம்ம மேலேறி வந்தோடனே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் பாட்டிலெலாம் வந்து விற்கிறாங்க, ஒரு சின்ன ஸ்நாக் ஷாப் மாதிரி இருக்குது. அப்படியே நம்ம இங்கே கீழே இறங்கி போகணும் கோவிலுக்கு போகிறதுக்கு. காய்ஸ் இங்கே பாருங்கள், நிறையா ஷாப்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ முருகனோட அந்த ஸ்டாச்சுலாம் இருக்குது பாருங்கள், அந்த செலலாம் நீங்கள் வாங்குறது தான் இங்கே வாங்கலாம். நம்ம ரிட்டனில் எவ்வளோன்னு சொல்லி கேட்போம். வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் இந்த குகை, சூப்பராக இருக்குது, பயங்கர சீனிக்காக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மெயின் டெம்பிள்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஸ்ரீ வேலாயுதர் கோவில்னு சொல்லி போட்டிருக்கு, மூலஸ்தானம். ஆமாம் இதுதான். உள்ளே போகலாம், உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை. ஸோ நான் போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். கைஸ் அப்படியே உங்களுக்கு நான் என்ட்ரன்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன், உள்ளே நான் எடுக்க முடியாது கண்டிப்பாக. இதுதான் என்ட்ரன்ஸ், கோயிலுடைய என்ட்ரன்ஸ். அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து கீழே வந்து பழங்கள் தேங்காய்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு அர்ச்சனைக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க, இங்கே வாங்கிக்கலாம். பல அர்ச்சனைக்கு 2 ரிங்கெட்டு, தேங்காய் அர்ச்சனைக்கு 3 ரிங்கெட்னு பார்த்தேன். அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீ வள்ளி தெய்வானையோட சந்நிதி இருக்குதுன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். இதுக்கு தனியாக படி ஏறணுமா இவ்வளோ தூரம்? காய்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது லைம் ஸ்டோன் கேவு. ஸோ தண்ணி பாருங்கள் எப்படி சொட்டிகிட்டே இருக்குன்னு, ஆல்வேஸ் இப்படி தான் இருக்கும் அதுலேருந்து. அந்த தண்ணி தான் அப்படியே இந்த மாதிரி நீள நிலமாக தொங்குது இல்லையா, அதெல்லாம் அப்படி தான் உருவாகுது இந்த தண்ணியிலேருந்து தான். ஸோ கொஞ்சம் வழுக்கும், கேர்ஃபுல்லாக நடந்து போங்க இதில். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே வந்துட்டோம், இதுதான் வள்ளி தெய்வானையுடைய சன்னதி, சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான கோவிலாக இருக்குது. இயற்கைக்கு நடுவில் ஒரு பெரிய குகைக்கு நடுவில் கோவில். சிஸ்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நான் பார்த்ததில்லை சீரியஸாக. சிங்கப்பூர் மலேசியாவில் எதுவுமே யூனிவர்சல் ஸ்டுடியோஸை தவிர எந்த வீடியோவும் நான் பார்த்ததில்லை. நேரில் தான் வந்து நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இங்கே வரதுக்கு முன்னாடி, பட் டைமே இல்லை எனக்கு. இந்த முருகனோட இது வெளியே இருந்து பார்த்துருக்கேன், ஃபோட்டோஸில், அதுவும் வீடியோஸில் இல்லை. உள்ளே இவ்வளோ அழகான கோவிலா, இவ்வளோ அழகான லைம்ஸ்டோன் குகைக்குள்ளே இப்படி ஒரு கோவிலானா ரொம்ப பிரம்மாண்டமாக, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, ஒர்த்து. நீங்கள் ஏறி வர அந்த 272 ஸ்டெப்ஸும் ஒர்த்து, செம்மையாக இருக்குது. நேச்சருக்கு நடுவில் ஒரு அழகான முருகன் கோவில், கண்டிப்பாக நீங்கள் வரணும். படியேறத்துக்கு சங்கடப்பட்டில் ஏற விட்டுறாதீங்க, உட்காந்து உட்காந்து கூட இப்படியாவது ஏறி வந்துடுங்க. ரொம்ப முடியாதவங்க வர வேணாம், வெளியே பார்த்துட்டு போய்க்கலாம். பட் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து கூட வந்து பார்த்துட்டு போயிடுங்க. சூப்பராக இருக்குது இந்த சீனரி பாருங்களேன், நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சான்ஸே இல்லை. இல்லை நீ வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ. காய்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு பிரசாதம் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்புறமா சாப்பிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு ஷாப் பார்த்தோம் இல்லையா, அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குகிறேன் இங்கே. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் 8 ரிங்கெட்ஸ் ஆமாம், நான் 2 வாங்கியிருக்கேன் குறைக்க சொல்லி. அதே தான் இருக்குது, வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லையே. இந்த ட்வின் டவர் பார்த்தீங்கன்னா 89 ரிங்கெட்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அமௌண்ட் குறைக்கவே மாட்டுறாங்க கைஸ், எவ்வளோவோ கேட்டு பார்த்துட்டோம், 1 ரிங்கெட் கூட குறைக்க மாட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். ஆக்சுவலாக கீழே ஈஸியாக இறங்கிடலாம், மேலே ஏறுறது தான் கொஞ்சம் மூச்சு வாங்கும். கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் கேர்ஃபுல்லாக போகணும். படி பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸோ கரெக்டாக நடக்கணும். காய்ஸ் நாங்கள் கீழே
கீழே வந்துட்டோம். அங்கே பாருங்க, பின்னாடி முருகன் தெரிகிறாரு. கீழே வந்தாச்சு ஒரு வழியா. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மேலே ஆயிடுச்சு. நம்ம அப்படியே பஸ்ஸுக்கு போகலாம், ஏன்னா அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போயாகணும். என்ட்ரன்ஸ்ல இது ஒரு கோவில் இருக்கு, இது என்ன கோவில்னு தெரியல. ஓகே, பிள்ளையார் கோவில் காய்ஸ், இது வந்து பிள்ளையார் கோவில். அதுக்கப்புறம் தான் அந்த சைடு நம்ம முருகன் கோவிலுக்கு போகணும். பட் இப்போ டைம் இல்லை, நம்மளால உள்ளே போக முடியாது. ஸோ நம்ம பஸ்ஸுக்கு போகலாம். நீங்கள் அர்ச்சனை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஏரியாலே வாங்கிட்டு போய்க்கோங்க காய்ஸ். மேலெலாம் இல்லை, ஸோ கீழே தான் நீங்கள் வாங்கிட்டு போகணும். இந்த பிளேஸில் வாங்கிடுங்க. அப்புறம் இங்கேயும் நிறையா ஷாப்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி. தூரக்க ஒரு ஆஞ்சநேயர் தெரிகிறார் பார்த்தீங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு விஷ்ணு கோவில் இருக்குது, ஒரு கருடனும் இருக்கார். நான் முடிஞ்சால் அங்கே கிட்டக்கு போய் காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொன்ன அந்த விஷ்ணு கோவில் இது பார்க்கிங் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குது, அதான் அந்த ஆஞ்சநேயர். இந்த இடத்துல விஷ்ணு கோவில், இந்த இடத்துல பாருங்கள் கருடன் இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் இருக்கிற ரொம்பவே ஒரு ஹை கிளாஸான பிளேஸான கென்திங் ஹைலாண்ட்ஸ் தான் விசிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.